இன்னைக்கு யாரோ தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, ஒருத்தர் புலம்பிக்கிட்டு இருக்கிறானே, நான் கேட்கிறேன். அதுக்கு மேல பலமனம் கொடுக்க வேண்டாம். மருத்துவர்கள் போகவே கூடாது என்று அறிவுறுத்தினார்கள். அத்தனையும் மீறி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் கிடைக்கிறப்போ அப்படி பெயர் சூட்டப்படக்கூடிய இந்த விழாவிலே கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த உயிர் இருந்து என்ன பயன் அப்படின்னு சொன்னவர் அண்ணா. இன்னைக்கு யாரோ தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, ஒருத்தன் புலம்பிக்கிட்டு இருக்கிறானே, நான் கேட்கிறேன். அதுக்கு மேல பலமனம் கொடுக்க வேண்டாம். இதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இதெல்லாம் வரலாறு. அந்த நிகழ்ச்சியை நாங்கள் வந்து கோபாலபுரத்தில் வந்து அண்ணாவிடத்தை தேதி கேட்டு அதுக்கு பிறகு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அது எந்த இடம் தெரியுமா? தலைவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் கிருஷ்ணன் கோயில் இருக்கு, உங்களுக்கும் தெரியும். அந்த கிருஷ்ணன் கோயில் கோயிலுக்கு முன்னாடி மேடையை போட்டு மறைச்சிட்டோம். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, மூணு நாள். ஏன்னா பெரிய பெரிய தலைவர் வராங்க, பெரிய மேடை போடணும். இப்பெல்லாம் சாதாரணமாக வந்து போட்டு போயிடுறாங்க, அது வேற. போட்டு அடுத்த நாள் கட்டிட்டு போயிடுறாங்க, அடுத்த நிமிஷமே கட்டிடுறாங்க. இப்போ அப்பெல்லாம் அது கால் போடணும், அந்த அடிப்படை ஒர்க்லாம் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு போட்டு ஒரு மூணு நாள் மேடை போட்டோம், கோயிலே மறைச்சிட்டோம். அதே கோபாலபுரத்தில் அதே நாலாவது தெருவில் ஒரு நாலு வீடு தள்ளி டாக்டர் ஒருத்தர் இருக்கார், கிருஷ்ணன் பேர். இப்போ இறந்துட்டார் தலைவருக்கு, அவர் தான் டாக்டர். தலைவருக்கு மட்டும் இல்லை, எனக்கு உதயாக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் அவர் தான் டாக்டர். அவருக்கு ஃபேமிலி டாக்டர், ஸ்ட்ரெத்து வச்சு பார்ப்பார், எல்லாம் முடிச்சுட்டு மருந்து மாத்திரம் எழுத மாட்டார், ஒரு சிறப்பு எடுப்பார், அது அவரே கலப்பார், கலந்து கொடுத்துருவார், சரியாக போடும். இதுதான் டாக்டர். அடிக்கடி தலைவருக்கு வந்து பீட்டோ இன்ஜெக்ஷன் போட்டு போயிடுவார். ரொம்ப ராசியான டாக்டர். அவர் ஒரு நாள் தலைவர்களிடத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து தலைவரிடத்தில் வந்து சொல்கிறார், இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறார், ஒரு நாலு நாள் முன்னாடி சொல்கிறார், என்ன உங்கள் மகன் கிருஷ்ணன் கோயில் கோயிலையே மறைச்சி மேடை போட்டு வச்சுருக்கிறான், நாங்கள்லாம் வந்து அந்த முனையிலிருந்து காலை செருப்பை கைட்டு போட்டுட்டு அங்கேருந்தே கும்பிட்டுட்டு போயிடுவோம், உள்ளே வரந்து கும்பிட மாட்டோம், ஆனால் இப்படி போட்டு வச்சுருக்கானா, இப்போ எங்களுக்கு வேலை இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா. அதை தலைவர் கேட்டுக்கிட்டு சரி சரி தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்சிட்டு மேடையில் வந்து கலைஞர் பேசுகிறார், இன்றைக்கி என் மகன் ஸ்டாலின் இப்படி மேடை போட்டு வச்சுருக்கிறான்னு என்னுடைய குடும்ப டாக்டர் கிருஷ்ணன் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணார். ஏன்னா அவர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அதுவும் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் அதிகமாக வரக்கூடிய பகுதி, இது அவங்க தான் மெஜாரிட்டி அங்கே, இப்போ இல்லை அப்போ. இப்போ எல்லாம் வீடை விற்றுட்டு சிட்டிக்கு அவுட்ரு போயிட்டாங்க, ஆலந்தூர் மடிப்பாக்கம் அப்படி இப்படி போயிட்டாங்க. ஆக அந்த உணர்வோடு இருப்பீங்கன்னு தெரியும், ஸ்டாலின் மேலே இங்கே இருக்கக்கூடியவெல்லாம் கோபமாக இருப்பீங்கன்னு தெரியும். கலைஞர் பேசுகிறாரு, என் டாக்டரே வந்து சொன்னார், நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட தப்பாக நினச்சிக்காதீங்க, ஸ்டாலினுடைய கனவுல கிருஷ்ண பரமாத்மா தோன்றி எல்லாரும் ரோட்லேருந்தே கும்பிட்டு போயிடுறாங்க, பல பேர் ஒரு நாலு நாளைக்காவது உள்ள வந்து கும்பிட சொல்லு, அதுக்காக தான் மேடை போட்டான் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் அப்படின்னா. எல்லாம் வரலாறு.